ஓகே. ஸோ நான் ஏதாவது மறந்துட்டேன்னா சொல்லுங்கள். ஓகே, ஏன்னா நான் மாற்றி மாற்றி இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கனால கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. ஸோ ஓகே கைஸ், ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க, ex1.py. ஸோ இதில் வந்து நான் ஃபைல் ஹேண்ட்லிங் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகணும் அப்படின்னா f=open மெத்தடில். ஆக்சுவலாக இது நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இங்கே வந்து அந்த ஃபைல் நேமை போட்டுக்கோங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸாம்பிள்னே போட்டுக்கிறேன், example.text கொடுத்துக்கிறேன் டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்காக. ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸுங்கிற இந்த ஃபைலை இந்த நேமை கொடுக்கணும் நீங்கள். ஓகே, அப்புறம் ப்ரிண்டில் வந்து ஃபைல் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, நீங்கள் ஆக்சுவலாக இந்த நோட் பேட் ஃபைலில் நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஓகே, அதனால அதெல்லாம் 0.1% தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால் ஆனால் ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு 1% 5% தான் ஒர்க் பண்ணுவீங்க இந்த மாட்டம். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள் லெஃப்ட் சைடில் கிரியேட் ஆயிருக்கு example1.py, ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிருக்கு. எனக்கு கீழே அந்த டீபக்கிங், இது தான் டீபக்கிங், ஃபைல் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லிங்கிற மெசேஜ் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் திரும்பவும் இதே ஃபைலை நான் திரும்ப நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கவனிங்க, ஃபைல் எக்ஸிஸ்ட் எரர் வருதான். அப்போ இன்னொரு எரர் என்னது நீங்கள் பார்க்க போகிற எரர், ஃபைல் எக்ஸிஸ்ட் எரர். ஆல்ரெடி இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை வந்து இதுக்காக தான் நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ட்ரை எக்ஸப்டுக்குள்ளே இதை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு எதாப்பி ஆன்சர் வரும். புரிஞ்சா? சரி, இப்போ ஒரு ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? ஸ்வேதா, உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா இதில்? ஓகே, காயத்ரி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா ஒரு ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு? இல்லைங்க, டவுட் இல்லை. சரி, இப்போ அடுத்து என்னன்னா, இப்போ இந்த ஃபைலை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்குள்ள நான் ஒரு வேர்டை போய் நான் இங்கேயே டைரக்டா போய் ஆட் பண்றேன். என்ன ஆட் பண்றேன்னா, ஹாய் காய்ஸ் அப்படின்னு சும்மா ஆட் பண்றேன், சேவ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் சேவ் ஆட்ட சேவ் ஆகிக்கும். இப்போ அதுல இருக்கிற அந்த 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 டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ள இருக்கிற அந்த டேட்டாவை, அது ஒரு டேட்டாவா மனசுல வச்சுக்கோங்க, அந்த டேட்டாவை நான் வெளியில கொண்டு வரணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஸோ அதே ஃபைல் நேம்ல ஆர்னு போடுவேன். ஆர்னா ரீட் அ டேட்டா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதை வந்து நான் பிரிண்ட்ல எப்படி போடுவேன்? ஸோ அந்த எஃப்ங்கிற வேரியபிள் தானே உங்க ஃபைல் கனெக்ட் ஆயிருக்கு, f.readங்கிற இந்த மெத்தடை போடுவேன். அப்ப ரன் பண்றப்ப எனக்கு அந்த டேட்டாவை ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க டிஸ்பிளே பண்ணணும். பாத்தீங்களா, ஹாய் காய்ஸ் நீ அவுட்புட் வந்துருச்சு. புரியுதா? ஓகே, இதுக்கு பேர் தான் ரீட் அ ஃபைல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு ஃபைலை ரீட் பண்றதுக்கு எப்படின்னு நான் சொல்லி கொடுத்துறேன். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ஃபைல் கிரியேட் பண்ணனும், x யூஸ் பண்ணனும். ஃபைல் ரீட் பண்ணனும், r யூஸ் பண்ணனும். ஆமா, எஸ், கரெக்ட். வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. ஓகே, சோ நல்லா கவனிங்க. அடுத்து இதில் போய் அப்டேட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ரெண்டு விதமாக நீங்கள் அப்டேட் பண்ணலாம். கரெக்டாக? ஒன்று வந்து அப்பண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்னன்னா, இப்போ நான் வந்து f.write கொடுக்கணும். ரைட்னா என்ன, அது ரைட் பண்ணுறது. f.write நீங்கள் நான் ஒன்று கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இதை பிரிண்ட் இதுக்கு தேவையில்லை. f.write நான் என்ன கொடுப்பேன்னா, சும்மா பாய் காய்ஸ் அப்படின்னு நான் சொல்லி நான் கொடுக்குறேன். இல்லைன்னா ஆல்ரெடி இங்கே ஹாய் காய்ஸ் இருக்கா, ஹாய் காய்ஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டு குட் ஈவினிங் அப்படின்னு நான் சும்மா கொடுக்குறேன். குட் ஈவினிங் ஏன் ஸ்பேஸ் விட்றேன்? அப்பதான் ஸ்டோர் ஆகிறப்ப ஸ்பேஸ் விட்டு போய் ஸ்டோர் ஆகும். புரிஞ்சா? இப்போ வந்து நான் ரன் பண்றேன், இங்க பாருங்க, ரன் பண்ணிட்டேன். இப்போ போய் பாருங்களேன், ஹாய் காய்ஸ் குட் ஈவினிங்கிற வேர்டு ஆட் ஆயிருக்கா. இதுக்கு பேர் தான் அப்பண்ட். அப்பண்ட்னா என்னது, அந்த எண்டில் போய் ஆட் ஆகும். புரியுதா காய்ஸ்? இதுக்கு யாருக்கா டவுட் இருக்கா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? இல்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஜஸ்ட் உங்களுக்கு ரீகால் பண்றேன். டவுட் இருக்காங்க? ஓகே, எனக்கு இப்போ ஃபைல் வந்து ஓவர் ரைட் ஆகணும் அப்படின்னா, இங்கே நான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஓவர் ரைட்டுக்கு டபிள்யூ போடணும். ஓகே, டபிள்யூ போட்டு இப்போ நான் வந்து நான் சும்மா பாய் காய்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் ரன் பண்ண உடனே இங்கே பாருங்களேன், ரன் பண்ணுறேன், எனக்கு பாய் காய்ஸ்ங்கிறது ஓவர் ரைட் ஆயிடுச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த வேர்டு ஓவர் ரைட் ஆயிரும். புரியுதா? அதான் ஓவர் ரைட் ஆயிடுச்சு எனக்கு. ஓகேவா? ஸோ இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? டபிள்யூனா என்னன்னு, ஓவர் ரைட் அப்படின்னு அர்த்தம். டவுட் இருக்கா? சூப்பர். அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் டிலீட் பண்றது ஈஸி தான். ஓகே, டிலீட் பண்றதுலாம் சும்மா நார்மலா இதுதான், இம்போர்ட் ஓஎஸ். ஓகே, அப்புறம் வந்து ஓஎஸ் டாட் ரிமூவ்ல
அந்த ஓஎஸ்ங்கிறது ஒரு மெத்தட், லைவ் இன்பில்ட் லைப்ரரி மெத்தட். அதில் அந்த பர்டிகுலர் இதை போடுங்க, எக்ஸாம்பிள் டாட் டெக்ஸ்ட். ஓகேவா, நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்க டெலிட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஃபைல் ஹேண்டிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுல கைஸ், இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? ஒரு பேசிக்கா உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணிருக்கேன். ஓகே, இப்ப நம்ம ரீட் பண்றதுக்குலாம் ஓஎஸ் தேவை இல்லையா? அதெல்லாம் தேவை கிடையாது, அது தேவை கிடையாது. சூப்பர். உங்களுக்கு ஸ்வேதா ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்வேதா ஆடிபிள்? ஆடிபிள் இல்ல, டவுட் இல்லங்க. சூப்பர். இப்ப நான் டீச் பண்ண போறதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு லைவா நீங்க என்ன வேலை பார்ப்பீங்களோ அது இதுதாங்க இப்ப நான் சொல்ல போறேன். அதுவும் இந்த ஃபைல் ஹேண்டிங்ல வர ஒரு டாபிக் தான். ஓகே, இப்ப நான் சொல்லித்தர போறதுக்கு பேர் என்னன்னா டேட்டா ரேங்கிலிங் அப்படிங்க. ரேங்கிலிங்னா WRANGLING, ரேங்கிலிங் தெரியுமா உங்களுக்கு? டேட்டா ரேங்கிலிங். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒன்லி ஃபார் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு மட்டும் தான் டீச் பண்ணுவேன். ஓகேவா, ஏன்னா பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு அது ரொம்ப குழப்பி விட்டுருவாங்க, தலையை வெடிக்கிற மாட்டம் இருக்கும். பொறுமையாக கவனிக்கணும் நீங்கள். ஓகேவா, நான் வீடியோ ரெக்கார்டு அனுப்புகிறேன். இது வந்து இதுதாங்க, இது அதாவது இந்த ஒரு கான்செப்டை வச்சுட்டு நீங்கள் ஒரு 6 மாதத்தை ஓட்டலாம், ஓட்டியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கணக்கு அமைச்சிக்கலாம். நல்லா கவனிங்க. 6 மாதம் நான் இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ணேன், ஒரு 6 மாதம் இதுக்கப்புறம் டேட்டா பேஸ் சக்சஸ் பண்ணேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கணக்கு காட்டலாம். புரியுதுல? ஸோ அதனால இப்போ நான் சொல்லித்தர போகிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, என் கூட சேர்ந்து பண்றீங்களா? என் கூட சேர்ந்து பண்றீங்களா, இல்ல நீங்க இப்ப நோட் பண்ணிட்டு அப்புறம் தனியா போய் பண்ணி பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் கவனிங்க, அப்புறம் நீங்க கூட தனியா பண்ணுங்க, மேபி அதுதான் கரெக்டா இருக்கும். கரெக்ட், நீங்க நோட்ல கையால எழுதி வைங்க. ஓகே, இல்ல போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதை போய் பண்ணுங்க. வீடியோ ரெக்கார்ட் அனுப்புறேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன். இல்லைன்னா இப்ப நான் சொல்லி கொடுத்துட்டு நான் டைம் தரேன், நீங்க கையோட பண்ணிருங்க. ஏன்னா டவுட் இருந்தா இப்பயே கேட்டுக்கலாம்ல, அது ஓகேவா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் லைட்டா நான் பண்ணி காமிச்சிடவா? சூப்பர். ஓகே, அப்போ என் கூட நான் லைட்டாக நான் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், உங்களுக்கு அப்படியே ப்ராக்டிஸ் ஆன மாட்டே இருக்கும். சூப்பர். டேட்டா ரேங்கிலிங்னா என்ன அப்படின்னா, நல்லா கவுனிங்க, உங்ககிட்ட சில செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். ஓகேவா, அது வந்து 99.99% எக்ஸலில் தான் இருக்கும், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தானே நீங்கள் அப்படி தானே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது டேட்டா எதுவும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? டெல் மீ கைஸ். இல்ல நான் உங்ககிட்ட நான் கேக்குறேன், இல்ல நான் அப்படி வர்க் பண்ணிட்டேன். டேட்டாபேஸ் வந்து இம்போர்ட், ஐ மீன் எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணுவோம். ஆ, அது என்ன ஷீட் அது? அது CSV எக்செல் ரெண்டும் ஒண்ணு தானே? கரெக்ட் தானே? ஆ, CSS எக்செல். நீங்க டேட்டாபேஸ்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வர்க் பண்ணாலும் அதுவும் ஒரு எக்செல் ஷீட் தான். ஓகே, சோ அதனால அது எப்படினாலும் ஒண்ணு தான். ஓகே, அப்ப ஒரு எக்செல் ஷீட் தான், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஷீட் அப்படினு சொல்வாங்க, ஷீட் அப்படினு சொல்வாங்க. டெவலப்பிங் சைடுல இருந்து நாங்க அப்படி தான் சொல்லி பேசிக்குவோம் எங்களுக்குள்ளேயே. ஸோ அப்போ அது என்னங்க அப்படிங்கிறதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா கவனிங்க, நீங்கள் வந்து ஒரு எக்ஸல் சீட்டை கிரியேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், உங்ககிட்ட எல்லாமே லேப்டாப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸல் சீட்டை தெரியுமில, அதெல்லாம் உங்களுக்கு ஜுஜிபி. ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், ஒரு எக்ஸல் சீட்டை ஓப்பன் பண்ணி ஒரு டேட்டா கிரியேட் பண்ணுங்கள், சும்மா டம்மியாக கிரியேட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வந்து நேம், ஃபுல் நேம் அப்படி சும்மா நேம்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நேம்ஸ், அப்புறம் வந்து ஒரு காலம், ஒரு இது வந்து காலமாக வச்சுக்கிறேன், நேம்ஸுங்கிற ஒரு காலம். அப்புறம் வேற என்னங்க வச்சுக்கலாம், இமெயில் ஐடிங்கிற ஒரு காலம், அப்புறம் ஏஜுங்கிற ஒரு காலம். இப்போதைக்கு 3 காலம் வச்சுக்கிறேன். இப்போ வந்து விக்னேஷ், அதே மட்டும் விக்னேஷ் @gmail.com. ஏஜ் வந்து ஒரு 17 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அதே மட்டும் இப்போ வந்து ஸ்வேதா அப்படின்னு கொடுத்துட்டு sweta@gmail.com சும்மா டம்மியாக தான் கொடுப்போம். அப்புறம் இவங்க ஏஜ் வந்து ஒரு 24. ஓகேவா, அடுத்து ஸோ காயத்ரி. ஓகே, gayathri@gmail.com. ஸோ இவங்களோட ஏஜ் ஒரு 20. ஓகே, இப்போ இதை கொஞ்சம் மோர் தன் தான் கொடுக்குறேன். ஓகே, எப்படி கொடுக்கலாம், சரி ஒரு 45 கொடுக்குறேன். ஓகேவா, சரி. இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன். இதை நான் எங்கே போய் சேவ் பண்ணணும், ஸ்வேதா அண்ட் காயத்ரி, நல்லா கவனிங்க. ஓகே, இதை எங்கே சேவ் பண்ணோம்னா, உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைல் என்ன, இப்போ நான் வந்து August 20 ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஓகே, அதுக்குள்ளே போய் தான் நீங்கள் சேவ் பண்ணணும். மறந்துடாதீங்க. புரிஞ்சா? அப்போ நான் சேவ் பண்ணுறப்ப எப்படி சேவ் பண்ணுறேன், என்னோட ப்ராஜெக்ட் ஃபைல் எங்கே இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் உள்ளே போய் நான் தேடுறேன். ஓகேவா, ஆக இது எங்கே இருக்குது, August 5 இதுதான் நினைக்கிறேன். இது இல்லை, சாரி,
அது இதுதான். பட் இதில் எப்படி டைரக்ட் ஆக்சஸ் ஆகாது. மோர் லொக்கேஷன், இதில் போயிட்டு ப்ரௌஸ் பண்ணுறேன், ப்ரௌஸில் போயிட்டு தேடுறேன் எங்கே இருக்குது அப்படின்னு. இதில் போய் எஃப்ல உங்களோட பேட்ச் நான் எங்கே வச்சேன், ஜுகுன் அகாடமியில் ஆகஸ்ட் பைத்தானில் ஆகஸ்ட் 20க்குள்ளே நான் சேவ் பண்ணுறேன். சும்மா நான் டேட்டா அப்படின்னு மை ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, டேட்டா டேட்டா ஒன்றுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ டேட்டா ஒன்றுன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். நீங்கள் உண்மையிலே சேவ் பண்ணது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வந்திருக்கா மேலே இருக்கிறத விட்டுக்கோங்க. அது வந்து கேட்சி கேட்சி டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை விட்டுருங்க. டேட்டா ஒன்று எக்ஸல் எக்ஸஸ் எக்ஸல் ஷீட் வந்துருச்சா? இப்போ இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? டெல்மி கைஸ், டெல்மி கைஸ், இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லைங்க. அப்படியே பண்ணுங்க பார்ப்போம், பண்ணுங்க. எக்ஸல் ஷீட்ல ஒரு டேட்டா கிரியேட் பண்ணுங்க, நான் பண்ண மாட்டேன் பண்ணுங்க, என் கூட சேர்ந்து பண்ணுங்க. ரெண்டு பேருமே பண்ணிட்டு சொல்லுங்க. சும்மா டம்மியா பண்ணுங்க, ஒரு ரெண்டு ரெண்டு டேட்டா கடமைக்கு இந்த நான் போட்டிருக்கிறது அப்படியே ஏடிச்சா காப்பி கூட பண்ணுங்க. நேம்ஸ் இமெயில் ஐடி ஏஜ்னே போடுங்க. ஓகேவா? அப்படியே சும்மா ஒரு ரெண்டு ஒரே ஒரு வேல்யூ ரெண்டு வேல்யூ நீங்களா டம்மிக்கு போடுங்க. ஆனா நம்பர் வேல்யூ கண்டிப்பா போடுங்க. இது அப்படியே பண்ணுங்க, நான் ஏங்கிறத நான் சொல்றேன். பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க கைஸ், நம்ம அடுத்து அப்படியே போலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். ஓகேங்க, பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. ஓகே சூப்பர். நீங்க ஸ்வேதா பண்ணிட்டு சொல்லுங்க. பண்ணிட்டேன். சூப்பர். பாத்துக்கோங்க, டேட்டா இப்படி தான் இருக்கணும். ஓகே, காலம் இதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, சும்மா டம்மிக்கு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பேர் என்னன்னா ஷீட் ஒன்னு. ஓகேவா? இது டிஃபால்ட்டாவே இருக்கட்டும், நீங்க நேம் மாத்தாலும் மாத்திக்கலாம் பட் மாத்தாதீங்க. ஓகே, ஷீட் ஒன்னுல இது இருக்கு, ஏன்னா நீங்க எத்தனை ஷீட்னாலும் பண்ணலாம்ல, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அடுத்த ஸ்டெப். இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா, இந்த டேட்டா எங்க இருந்து வரும்? நீங்க யாரும் இப்ப டேட்டா புதுசா யாரும் பண்ண மாட்டீங்க, இது எல்லாமே ஒன்னு டேட்டா பேஸ்ல இருந்து எடுப்பீங்க, இல்ல ஏதாவது உங்க டீம்ல இருந்து உங்களுக்கு இந்த அனுப்புவாங்க அந்த டேட்டா, கரெக்டா கைஸ்? ஸோ இல்லைனா ஏதாவது உங்கள் சர்வரில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுப்பீங்க. ஓகே, அந்த அதெல்லாம் நீங்கள் கம்பெனியில் போகிறப்ப உங்களுக்கு அது தெரியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு தேவை என் கையில் டேட்டா வந்துருச்சு, இந்த டேட்டாவை நான் எக்ஸ் உள்ள கோடிங் மூலயமா நான் ஆக்சஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, இப்போ எப்படி நீங்கள் ரீட் பண்ணீங்க அந்த மாட்டோம், இந்த உள்ளே இருக்கிற டேட்டாவை நான் எப்படிங்க ரீட் பண்ணுறது, அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன், புரிஞ்சா? அதுக்கு நீங்கள் ரெண்டு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும், நல்லா கவனிங்க, என் கூட சேர்ந்து பண்ணுங்க, ஏன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ரெண்டு பேக்கேஜ்னா பேக்கேஜ்னா ஃபர்ஸ்ட் என்னங்க அப்படின்னா, நான் தான் சொன்னேன், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண இம்போர்ட் பண்ணுற மாட்டா இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் தான் பாண்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டாஸ் நோட் பண்ணிக்கோங்க, பாண்டாஸ். பாண்டாஸுங்கிறது வந்து ஒரு இன்பில்டு லைப் சாரி பாண்டாஸுங்கிறது ஒரு பைத்தான் பேக்கேஜ். ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க, பாண்டாஸ் இட்ஸ் ஏ பைத்தான் லைப்ரரி, அப்படி இல்லைனா பேக்கேஜ் சொல்லலாம், நோட் பண்ணிக்கோங்க, பாண்டாஸ் இஸ் ஏ லைப்ரரி ஆர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம், பைத்தான் பைத்தான் லைப்ரரி ஆர் பேக்கேஜ்.
இது வந்து ஃபார் ஆக்சஸிங் தி டேட்டாஸ், அதாவது ஒரு டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ரீட் பண்ணுறதுக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் இந்த பாண்டாஸ் ஃப்ரேம் ஒர்க். புரிஞ்சா? சரி, பாண்டாஸ் லைப்ரரி புரியுதாங்க? ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு பேசிக்காக நான் சொல்லியிருக்கேன். சரி, இப்போ பாண்டாஸை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அதை எப்படிங்க இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, இந்த பிப்புங்கிற கமாண்டை யூஸ் பண்ணணும். உங்கள் டெர்மினலில் இந்த கன்சோலில் போயிட்டு நெட்டு கம்பல்சரி ஆன்ல இருக்கணும், மனசில் வச்சுக்கோங்க. பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் பாண்டாஸ் அப்படின்னு கொடுத்து என்ட்ரம் கேட்டீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகும். ஓகே, நான் ஆல்ரெடி எனக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் பண்ணுங்க பார்ப்போம். பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் பாண்டாஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு டவுன்லோட் ஆகுதான்னு பாருங்க. டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. pip space install space pandas இப்படி தான் ஒரு பேக்கேஜ நீங்க இன்ஸ்டால் பண்ணனும். ஓகே, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் மேம், சோ எனக்கு அதே தான். சரி, சூப்பர்ங்க, அப்ப விட்டுருங்க, ஒரு பிரச்சனை இல்ல. உங்களுக்கு ஸ்வேதா இன்ஸ்டால் ஆகுதா? டவுன்லோட் ஆகுதா? இல்ல டவுன்லோட் ஆகல. அனேபிள் டு இன்ஸ்டால் மோட். அனேபிள் டு இன்ஸ்டால். ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. என்ன மிஸ்டேக் தெரியலையே. ஸ்கிரீன் ஒன்ஸ் ஷேர் பண்ணுங்க. நீங்க எங்க கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போய் பண்ணிட்டு இருக்கீங்க? விஎஸ் கோல தான பண்ண சொன்னேன். விஎஸ் கோட் ஓபன் பண்ணுங்க. நான் விஎஸ் கோல தான பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். அதான் அந்த டெர்மினல்ல போய் பண்ணுங்கன்னு சொன்னேன். இல்ல சரிங்க, நான் உங்களுக்கு ஓகே ஓகே யா. ஆக்சுவலி எந்த வெர்ஷன் இருக்கணுங்க? எதுல பாண்டாஸ்கா? ஆக்சுவலி தி நியூ வெர்ஷன் ஆஃப் பிப் இஸ் அவேலபிள் 24.0 டு 24.2 னு இருக்கு எனக்கு. அது பிரச்சனை இல்ல, அத நீங்க அந்த கோட திருப்பி போடுங்க, அது அப்டேட் ஆகும். ஆனா அத பண்ணுங்க. அவன் கோட் கொடுத்திருக்கானா? பிப் ஸ்பேஸ் ஒரு கோட் கொடுத்திருக்கானா? ஓகே ஓகே, அது அப்படியே காப்பி பண்ணி ரிட்டர்ன் அதுல போட்டீங்கன்னா என்ட்ரம் கிடீங்கன்னா அது பழைய வெர்ஷன் அன்இன்ஸ்டால் ஆயிட்டு புது வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகும். ஓகே, அது பிரச்சனை இல்ல, அது நீங்க பண்ணாலும் பண்ணிக்கலாம், பண்ணலனாலும் ஒரு பிரச்சனை கிடையாது, அது வெர்ஷன் அப்டேட்டுக்காக. ஓகே, ஸ்வேதா என்னாச்சு, வருதா? வருது. ஓகே, சோ இப்போ இன்ஸ்டால் ஆயிருச்சுல. ஓகே, குட். இப்போ நீங்க இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும், அதாவது எக்ஸல் சீட்டை உங்க கோடில் ஆக்சஸ் பண்றதுக்காக அதே பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் ஓபன் ஓபன் பிஒய் எக்ஸல். ஐ திங்க் இருங்க, நான் எனக்கு டக்குன்னு மறக்குது. ஒரே நிமிஷம், ஓபன் பிஒய் எக்ஸல் இதுதானா? ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஓபன் பிஒய் பிஒய் எக்ஸல் ஓபன் பிஒய் எக்ஸல் கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஆ கரெக்ட் தாங்க. ஓகே, ஸோ இதுதான். ஓகே, கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பாருங்க, பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் ஓபன் பிஒய் எக்ஸல். ஓபன் பிஒய் எக்ஸல்னா உங்கள் எக்ஸல் டேட்டாவை கோடிங்கில் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக அந்த பெர்மிஷன். ஓகே, அந்த ஒரு இதுதான் இது. இதுவுமே ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ரெக்கமெண்ட் நாலு ஷேர்ஸ் எடுத்து பாருங்க. நீங்கள் பண்ணுங்க பார்ப்போம். பண்ணுங்க கைஸ், இந்த கமெண்டை கரெக்டாக பார்த்துக்கோங்க, நோட்டில் எழுதி வைங்க என்னென்னலாம் பண்ணுறீங்களோ, என்னென்ன கமெண்ட் மறந்துடுவீங்க அப்புறம்.
டவுன்லோட் ஆயிடுச்சு சொல்லுங்க. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே இன்ஸ்டால். ஓகே நெக்ஸ்ட் போலாமா? போலாம். ஓகே சோ நீங்க ஸ்வேதா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிச்சா? ஆ இன்ஸ்டால் ஆயிச்சு. ஓகே சோ நெக்ஸ்ட் என்ன அப்படினா இப்போ ரெண்டுமே உங்களுக்கு தேவையான ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஓகேவா? இப்போ அடுத்து வந்து நம்ம இதை வந்து இம்போர்ட் பண்ணணும் ஓகேவா? அது இம்போர்ட் வந்து நீங்க பாண்டாஸ் மட்டும் இம்போர்ட் பண்ணா போதும். அதாவது என்னங்க பாண்டாஸ் எப்படி இம்போர்ட் பண்றது அப்படின்னா இம்போர்ட் ஸ்பேஸ் ஓகே இம்போர்ட் ஸ்பேஸ் இம்போர்ட்ங்கிற அந்த கீவேர்டு ஓகே பாண்டாஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. நீங்க இன்ஸ்டால் பண்ணது ப்ராப்பரா இல்லை அப்படின்னா எரர் காட்டும் ஓகே. ஸோ அப்ப இம்போர்ட் பாண்டாஸ் நீங்க நான் தான் சொல்லியிருக்கேன்ல இந்த மாட்டம் வந்து பேக்கேஜ் இந்த லைப்ரரிலாம் நீங்க டைரக்டா யூஸ் பண்ணக்கூடாது ஓகே. அஸ்ங்கிற அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும். இப்ப நான் பாண்டாஸை வந்து ஷார்ட்கட்ல பிடின்னு கொடுத்துக்கிறேன். பிடினா பாண்டாஸ் இல்லைனா உங்க குமார் ராஜேஷ் ஏதாவது ஒரு நேம் ஸ்வேதா காயத்ரினு இந்த நேம்லாம் நீங்க கொடுத்துக்கோங்க. பட் நான் பிடினா ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்க யூஸ் பண்றதுக்காக நான் சொல்றேன். நான் ப்ராஜெக்ட்லயே தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே. அப்ப பாண்டாஸை நான் நேம் கன்வெர்ட் பண்ணிருக்கேன் அஸ்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி அஸ்ங்கிற கீவேர்டு நேம் கன்வெர்ஷனுக்காக. சரி இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா அந்த லோட் பண்ண போறேன். லோடு தி எக்ஸல் ஃபைல் கமெண்ட்ல எழுதி வைக்கிறேன் பாருங்க. இப்ப தெரியுதா கமெண்ட் ஏன் யூஸ் பண்றேன்னு? சரி இப்ப நான் எக்ஸல் ஃபைல்லே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸல் ஃபைல் எக்ஸல் ஃபைல இப்ப நான் லோட் பண்ண போறேன். எப்படின்னா இந்த வெர்ஷன் இது என்ன இது டேட்டா ஒன் ஓகே டேட்டா ஒன் டாட் எக்ஸல் எஸ்எக்ஸ் ஓகேவா? அப்ப இந்த எக்ஸல் ஃபைலுங்கிற இந்த வேரியபிள்ல அந்த பாத்தை நான் கொண்டு வந்துட்டேன். புரியுதா? இப்ப இதே இது வேற எங்கேயாவது ஒரு லொகேஷன்ல இருந்தா அந்த பாத்தை நீங்க கரெக்டா போடணும் ஓகேவா? மோஸ்ட் ப்ராபபிளி ப்ராஜெக்ட்ல எல்லாம் உள்ளேதான் இருக்கும். ஏன்னா நீங்க டவுன்லோட் தானே பண்ண போறீங்க அதனால உள்ளேதான் போட்டு பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ அதனால அந்த பாத்தை நான் போட்டுட்டேன். சில இது ஒன்று இருக்கும் கைஸ் ஆக்சுவலாக சர்வரில் இருந்து பாத் போடுவாங்க. பட் அது இப்போ என்னால் அதை சொல்லித்தர முடியாது ஏன்னா சர்வர் கிடையாது அது இல்லை இல்லை மேபி ஒரு அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சர்வரில் இருந்து ஆக்சஸ் பண்ணி போடுவாங்க ஓகே. அந்த மாட்டம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்காக சொல்கிறேன். பட் ஆனால் இதுவே போதும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வேணால் பின்னாடி ஐடியா கொடுக்குறேன் அந்த சர்வர்லேருந்து எப்படி இது பண்ணுறது என்னங்கிறத நான் கொடுக்குறேன் ஓகே. அப்போ நான் அந்த சர்வர்லேருந்து இதை மனசில் வச்சுக்கோங்க ஒரு டேட்டா இதில் நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் கோடிங் எழுதுறேன் ஓகேவா? எப்படி எழுதுறேன்னா ஓகே ஒரு டேட்டா ஃப்ரேம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. டேட்டா ஃப்ரேம்னா என்ன அப்படின்னா உங்களோட அந்த எக்ஸல் சீட்டை கன்வெர்ட் பண்ணி ஓகே ஒரு பைத்தானுக்கு வந்து பைத்தான் வந்து அதை கன்வெர்ட் பண்ணி ஒரு நார்மல் வேர்டாக உங்களோட அவுட்புட்டில் கொடுக்கும். புரியுதா? ஏன்னா இப்போ எக்ஸல் சீட்டுக்குள்ளே எனக்கு என்ன ஆன்சர் இருக்கு அதாவது விக்னேஷ் ஸ்வேதா காயத்ரின் இருக்கா மூணு ரோ இருக்கு ஓகே இன்க்ளூடிங் காலம்ஸ் சேர்த்தா நாலு ரோ இருக்கும் ஓகே. அதை வந்து உங்களுக்கு ரீட் பண்ணி கொடுக்கும் ஓகே. அந்த டேட்டா ஃப்ரேமுக்கு தான் ஷார்ட்கட்ல டிஎஃப் அப்படிங்கிற வேரியபிளையும் செட் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன வேரியபிள் வேணாலும் கொடுக்கலாம் பட் ப்ரொஃபஷனலா டிஎஃப் நான் கொடுக்கறதுக்கு ரீசன் டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேமோட வேலை என்ன? டேட்டா ஃப்ரேமோட வேலை என்ன? உங்களோட அந்த டேட்டாவை கன்வெர்ட் பண்றதுக்காக ஓகேவா? சோ சூப்பர் இது புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அடுத்து என்னன்னா அந்த பிடிங்கிற நேம் தானே நான் யூஸ் பண்றேன் அந்த பாண்டாஸ் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா அந்த பாண்டாஸுக்குள்ளதான் இந்த ரீடு எக்ஸல் அப்படிங்கிற ஒரே மெத்தட் இருக்கு. அதனால தான் அந்த பிடிங் நான் போட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் பாண்டாஸ் இப்படி டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது அது தப்பு. அதனால தான் அதோட நிக்நேமாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பிடி டாட் ரீட் எக்ஸல். அந்த ரீட் எக்ஸலுங்கிற அந்த மெத்தட் வந்து பாண்டாஸுக்குள்ளே இருக்கிற ஒரு மெத்தட் ஓகேவா? அதனால தான் இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே தான் நான் என்ன கொடுப்பேன் அந்த எக்ஸல் ஃபைல் அந்த ஃபைலை நான் கொடுப்பேன். இந்த எக்ஸல் ஃபைல் என்ன இருக்குது ஆக்சுவலாக உங்களோட அந்த பாத் லொக்கேஷன் இருக்குது. சரி அந்த எக்ஸல் ஃபைல்ல எந்த சீட் அப்ப என்ன கொடுக்கணும் ஷீட் நேம் அப்படின்னு கொடுக்கணும் ஷீட் அண்டர்ஸ்கோர் நேம். இதை நீங்க கரெக்டா கொடுக்கணும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம. அந்த ஷீட் நேம் என்னதுங்க? ஷீட் ஒன். ஷீட் ஒன் தானே? இல்ல நீங்க என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. புரிஞ்சா? கொடுத்துட்டு இப்ப நீங்க பிரிண்ட்ல டிஎஃப் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா இது என்ன பண்ணும் உங்களோட டேட்டாவை அதை ரீட் பண்ணி உங்களோட அவுட்புட்ல இது காட்டும். பாருங்களேன் காட்டுதா கீழே அவுட்புட்ல காட்டுதா? ஓ சாரி தப்பா இது பட்டன गाइस சீட் 1 நாட் ஃபவுண்ட் ஆ வொர்க் ஷீட் நேம்ட் ஓ எஸ் கேப்ஸ் ஆ ஓகே. பாத்தீங்களா गाइस ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டேன் எரர் வருது பாத்தீங்களா? என்ன மிஸ்டேக் விட்டேன்? எஸ் கேப்ஸ்ல போடணும். நான் ஸ்மால் லெட்டர்ல நான் போட்டேன். இங்க என்ன போட்டுருக்க சீட் 1 க்கு எஸ் கேப்ஸ்ல போட்டுருக்கு. ஏன்? ஏன்னா பைத்தான் நான் தான் சொல்லிருக்கேன் கேஎஸ்எம்சிடி னு சின்ன வேர்ட்னால மாறுமா மாறிச்சு பாத்தீங்களா?
ஓகே இப்போ நான் கரெக்டாக போடவுமே எனக்கு அதை ரீட் பண்ணி காமிச்சிருச்சா, தெரியுதா கைஸ்? கரெக்டு தான். இந்த ஜீரோங்கிறது அது அதோட பொசிஷன், ஓகே ஜீரோவில் இருந்தால் ஆரம்பிக்கிறதுனால உங்கள் டேட்டாவை அதை எடுத்துக்கும். ஏன்னா அது கன்சிடர் பண்ணிட்டு பாருங்க, இது வந்து காலம், இது ஜீரோ டு ரோ, ஒன்று ரெண்டு வந்துருக்கா? எஸ்ஆர் நோ கைஸ்? எஸ்ஆர் நோ எவ்ரி ஒன்? பண்ணுங்க, பண்ணி பாருங்க பாப்போம், பண்ணி பாருங்க, பண்ணிட்டு சொல்லுங்க அவுட் புட் வருதான் செக் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே அவுட்புட் அங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. எக்ஸெல் ஷீட்ல என்ன இன்புட் கொடுத்தோமோ அப்படியே டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இல்ல நான் கொடுத்த மாட்டேன், நீங்க கொடுத்தீங்களா எக்ஸெல் ஷீட்ல டேட்டா? ஆமா. சரி ஓகே. ஏன்னா நான் இதுக்கப்புறம் கோடிங் நிறைய இருக்கு, சோ அதுக்காக தான் நான் கொடுத்துருக்க மாட்டேன் கொடுக்க சொன்னேன். அப்படிதானே கொடுத்துருக்கீங்க ஸ்வேதா? சரி ஓகே. இங்க ஓகே கவனிங்க, சூப்பர் கைஸ். ஸோ இங்கே கவனிங்க, இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக இதுதான் மெயினே, ஒரு டேட்டாவை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ எனக்கு பர்டிகுலர் அந்த வேல்யூ மட்டும் நான் ஆக்சஸ் பண்ணுங்க, காலம் மட்டும் எனக்கு வேணும், அப்போனா என்ன பண்ணுவீங்க? இப்போ என்கிட்ட ஃபுல் டேட்டா தானே வருது, இல்லைங்க எனக்கு அந்த ஏஜ் இல்லை எனக்கு அந்த இமெயில் ஐடி மட்டும் வேணுங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, இந்த டிஎஃப் ஆஃப் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள அந்த அந்த காலம் போடுவேன், இமெயில் ஐடி அப்படின்ட்டு. புரியுதா? அதை கரெக்டாக கொடுக்கணும், கரெக்டாக கொடுத்தா அந்த இமெயில் ஐடி மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பாத்தீங்களா, உங்களுக்கு அந்த இமெயில் ஐடி மட்டும் டிஸ்பிளே ஆகுது. பண்ணி பாருங்க பாப்போம், பண்ணி பாருங்க. என்ன புதுசா அர்த்தம் காலமே இல்ல அப்படின்னு அர்த்தம், நோட் பண்ணிக்கோங்க அந்த எரரையும். அப்ப கரெக்டான இதுதான் கொடுக்கணும். இப்ப எனக்கு ஏஜ் மட்டும் வேணும்னா ஏஜ் அந்த கரெக்டான அந்த இதை கொடுத்தீங்கன்னா, காலம் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது, லைட் வாய்ஸ் பிரேக் ஆகுது. சரி ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? ஓகே. இங்க கண்டினியூஸா மழை வருதா? ஆக்சுவலா அதனாலதாங்க ரொம்ப இதா இருக்கு, கரெக்டா ஈவினிங் ஆனா மழை வருது. சரி ஓகே. சோ இங்க கவனிங்க கைஸ், சோ இப்ப அடுத்து என்னன்னா, அதாவது இப்ப உங்களுக்கு தெரியுதுல அந்த பர்டிகுலர் காலம் மட்டும் எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு, புரியுதுல? ஓகே குட். சோ அப்ப அடுத்து என்ன அப்படின்னா, இப்பதான் வந்து முக்கியமான ஒரு கான்செப்ட், ஓகேவா? ஸோ இது என்ன கான்செப்ட்டுங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து இதை இதை வச்சு ஒரு ஒரு டாஸ்க், இப்போ கம்பெனியில் எப்படி டாஸ்க் கொடுப்பாங்க, ஸோ அதான் இப்போ நான் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன், ஓகேவா? இப்போ இதை எப்படி கொடுப்பாங்கன்னா, எனக்கு வந்து இது வந்து ஒரு எக்ஸல் சீட்லேருந்து நான் ஒரு டேட்டா எடுத்திருக்கேன், ஓகேவா? இந்த எக்ஸல் சீட்டில் இப்போ எனக்கு இந்த ஏஜ் இமெயில் ஐடி மட்டும் எனக்கு வேணும், ஏன்னா இப்போ 100,000 டேட்டா அவங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த 100,000 இருக்கிற டேட்டால எனக்கு அந்த பர்டிகுலர் மெயில் ஐடியை மட்டும் கேப்சர் பண்ணுங்க, ஏன்னா எனக்கு மெயில மட்டும் தனியா எனக்கு ஒரு ரெக்கார்ட்ல கொடுங்க அப்படின்னு உங்க டாஸ்கே அதுதான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு எக்ஸல் சீட்ல இருந்து டேட்டாவை எடுத்து இன்னொரு எக்ஸல் சீட்டுக்கு அப்டேட் பண்ணணும். புரியுதா கைஸ்? கரெக்டா புரியுதா என்ன சொல்றேன், புரியுதுல? ஹலோ கைஸ், புரிஞ்சா நான் சொல்றது? ஒரே நிமிஷம், ஒரு பேக்ரவுண்ட் ஐசியா, ஒரே நிமிஷம் கைஸ். ஒரு பர்டிகுலர், அதாவது நான் என்ன டாஸ்க் சொன்னேன் புரியுதுல, இப்ப இதுல இருந்து நான் அந்த இமெயில் ஐடி மட்டும் நான் தனியா ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். இமெயில் ஐடி ஓகேவா, இங்க ரன் பண்ணிட்டேன், இமெயில் ஐடியில எனக்கு தனியா வந்துருச்சு. இப்ப வந்த இமெயில் ஐடியை நான் வேற ஒரு எக்ஸல் சீட்ல நான் அப்டேட் பண்ணும் ஓகேவா, அதை எப்படி பண்றது அதைதான் இப்ப நான் சொல்ல போறேன். அதுக்கு வந்து நீங்க ஒண்ணுமே இல்ல, ஒரு இதே டிஎஃப் போட்டு டிஎஃப் ஈக்குவல் டு டிஎஃப் ஒன்றும் இல்லை, டிஎஃப் டாட் ஒன்றும் இல்லை, இது வந்து டூ அப்டேட் நியூ எக்ஸல் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதில் உங்கள் டேட்டா இருக்கு, இந்த டிஎஃப்ல இருக்கு, அப்போ டிஎஃப் டாட் டூ எக்ஸல் அப்படின்னு கொடுக்கணும், டூ எக்ஸல் அப்படின்னு கொடுக்கணும். என்னங்க இது கேட்கணுமா, எதுவும் கேட்கணுமா? இப்ப கேக்குதா? இல்ல ஆக்சுவலா நான் நேட்டிவ்ல இருக்கேன்னா மழை வந்துகிட்டு இருக்கேன், ஒரு நாலு நாளாவே டெய்லி ஈவினிங் மேல ஹாட் ஸ்பாட் தான் யூஸ் பண்ணிருக்கேன், அதனால என்னால ஒன்றும் ஆக்சஸ் பண்ண முடியல. சரி ஓகே, நம்ம பாத்துக்கலாம். நான் அதுதான் ஆக்சுவலா நான் முதலே ஒரு பிளான் பண்ணேன், இப்படி ஒகேஷன் வருவேன் அப்படிதான் கிளாஸே நான் இதுக்கப்புறம் தான் எடுக்கணும், இது முடிச்சுட்டு எனக்கு தெரியும் இந்த இஷ்யூ ஆகும் அப்படி, எப்பயுமே இங்க வந்தா டவர் இஷ்யூ இருக்கும். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். இப்ப எடுக்குதுல உங்களுக்கு, இப்ப கேக்குது தானே? சரி ஓகே கைஸ், இப்ப அடுத்து என்னன்னா ஓகே இங்க கவனிங்க, இப்ப 2XL அப்படிங்கற இந்த மெத்தட நீங்க போட்டுக்கோங்க ஓகே. ரொம்ப ஸ்ட்ரகிளா எடுத்துட்டு இருக்கேன் கைஸ் கிளாஸ், வேற ஒன்றும் இல்லை, என்னால ஸ்டாப் பண்ணவும் முடியல, நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். ஸோ சரி பார்ப்போம், ஒன்று வந்து ஒரு மாசம் தானே ஓகே. ஸோ டிஎஃப் டாட் 2XL ஓகே, இந்த 2XL ஓகே, 2XL புதுசாக என்ன ஃபைல் நீங்கள் அப்டேட் பண்ண போறீங்க அந்த ஃபைல் நேம் கொடுங்க ஓகே. இப்போ எக்ஸ்ட்ரா நியூ டியூ டேட்டா டேட்டா 1.xlsx கொடுத்துட்டு இங்கே வந்து இண்டெக்ஸுங்கிற வேல்யூ கொடுக்கணும், இண்டெக்ஸ் வந்து ஃபால்ஸ்னு கொடுக்கணும். நீங்கள் ஃபால்ஸுன்னு கொடுத்தா மட்டும்தான் ஓகே ப்ராப்பரான அந்த இதுனாப்பா எஃப் கேப்ஸ் சாரி ஃபால்ஸுங்கிறத கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பரான காலம் வந்து ஆட் ஆகும் போய் ஓகேவா, இல்லைனா இருக்கிற எல்லா காலமும் போய் அப்டேட் ஆகிறனால உங்களுக்கு அது மிஸ்மேட்ச் ஆகும், புரியுதா? இண்டெக்ஸ் வந்து ஃபால்ஸ் தான் கொடுக்கணும், ஃபால்ஸ் கொடுத்தா இதோட மீனிங் என்னன்னா இதில் இருக்கிற அந்த பர்டிகுலர் காலம் மட்டும் போய் ஆட் ஆகு அப்படிங்கிறதா மீனிங் ஓகேவா. இப்போ நான் ரன் பண்ணுறேன் கைஸ், இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்களேன், எனக்கு நான் ரன் பண்ண டைமே
ஓகேவா, எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஒரு நியூ டேட்டான ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கா, இங்கே உங்களால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. எங்கே போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்? உங்களோட அந்த ஃபைல் ஃபோல்டரில், டெஸ்க்டாப் ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எங்கே இருக்கு? எஃப்ல, எஃப்ல ஜுக்குன் அகாடமியில் ஆகஸ்ட் பைத்தானில் 20 நியூ டேட்டா ஒன்று நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன், லோட் ஆகுது. இது வந்து பழைய டேட்டா, பட் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேனா? எங்கப்பா, நியூ டேட்டா ஒன்று இதானே? ஓ, ரெண்டுலேயுமே இது நியூ டேட்டா ஒன்று. ஒரு ஓ, டேட்டா அப்படி ஆட் ஆயிருக்கா? ஓகே, நான் எங்கே மாற்றணும்? ஓ, காட் இட் காட் இட் காட் இட். நான் இதை நான் போடவே இல்லை. அப்போ இதை ஒரு நியூ வேரியபிளை கொடுக்கணும். அதாவது இமெயில் ஒன்லி அப்படின்னு நான் ஒன்று ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இமெயில் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டு அதில் அதை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, அப்போ இந்த இமெயில் ஒன்லிங்கிறத தான் இங்கே கொடுக்கணும். ஓகே, அப்போ தான் அந்த இமெயில் மட்டும் போய் அப்டேட் ஆகும். இல்லைனா அந்த ஃபுல் டிஎஃப்பும் போய் அப்டேட் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. நான் நியூ டேட்டா 2 கொடுக்குறேன், இல்லைனா அதே இதில் போய் அப்டேட் ஆகாது. ஓகே, கொடுத்துட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஆ, நியூ டேட்டா 2 அப்டேட் ஆயிருக்கா? இப்போ பாருங்க, நியூ டேட்டா 2 ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு அந்த இமெயில் ஐடி மட்டும் தான் அப்டேட் ஆகணும். ஆ, பார்த்தீங்களா? அப்போ எனக்கு இமெயில் ஐடி மட்டும் தனியாக ஒரு எஸ்எஸ்சியில் அப்டேட் ஆயிருக்கு. புரியுதா கைஸ்? எஸ்ஆர்னோ புரியுதுல இது உங்களுக்கு? உங்களுக்கு ஓகே, இது வந்து பாண்டாஸ் அந்த பேக்கேஜுங்கிற யூஸ் பண்ணுறனால தான் உங்களுக்கு இது இவ்வளோ ஈஸியாக ஷார்ட்கட்டில் முடியுது. இதே நீங்கள் வந்து நார்மல் ஜாவாவிலையோ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கோடிங் எழுதணும் நீங்கள். ஓகேவா? அதனால தான் பைத்தான் இஸ் வெரி ஈஸி ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா டேட்டா இன்ஜினியரிங்க்கு வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் இது தான். ஓகே, எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஷார்ட்கட்டில் கோடிங் போட்டு போயிடலாம். ஓகேங்க, ஜிமெயில் மட்டும். ஓகே, சூப்பர். தனியா இப்ப பிரிச்சு, இப்ப தெரியுதுல, அதே மட்டும் உங்களுக்கு வேணுங்கிற காலம் மட்டும் நீங்க தனியா அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்ப நீங்க இல்லங்க, எனக்கு வந்து இமெயில் ஐடி மட்டும் ஆட் பண்ணக்கூடாது, ஏஜும் போய் ஆட் ஆகணும் அப்படின்னா அந்த இதெல்லாம் நீங்க ஏஜும் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப நான் ரன் பண்றேன், இங்க பாருங்களேன். ஐ திங்க் தப்பா எடுக்குதா, கீ எரரா, இது வேற எப்படி போடலாம்? டிஎஃப் ஆஃப் ஏஜ்னு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலாக இது இஷ்யூ ஆகுன்னு நினைக்கிறேன். அதில் ரெண்டு காலம் மட்டும் அப்டேட் பண்ணுறது இதுதானே வரும்? இல்லை, ஒரு ஒரு காலம்னா இப்படி பண்ணுவோம். ஒரு காலம்னா ஓகே, சரி ஓகே, நான் அதை நான் உங்களுக்கு நான் செக் பண்ணுறேன். ஓகே, எனக்கு டக்குன்னு யோசிக்க வரமாட்டேங்குது. ஓகே கைஸ், ஸோ இப்போதைக்கு இது நோட் பண்ணிட்டீங்கல்ல, இது நோட் பண்ணிங்களா கைஸ்? உங்களுக்கு ஒன்று மட்டும் தான் ஸ்டோர் ஆச்சு, அதுக்கு போல நீங்கள் ரெண்டு மட்டும் ஸ்டோர் பண்ணலாம், மூணு மட்டும் ஸ்டோர் பண்ணலாம். இது ஒரு சின்ன இதுதான், எங்கேயோ சேஞ்ச் பண்ணணும். நான் சொல்கிறேன் அப்படி அப்டேட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, சரி கைஸ், இப்போ இதில் யாருக்கும் எந்த டவுட் இல்லை. ஸ்வேதா, உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா? ரெண்டு காலம் போட்டு என்னங்க? இமெயில் ஐடி ஏஜ் போட்டு வெல்ல அவுட்டர்ல ஒரு செட் பிராக்கெட் போட்டா வர்க் ஆகும் நினைக்கிறேன். மல்டிபிள் காலம்ஸ் இருக்கு. ஓகே, இப்படி சொல்றீங்களா? ஆ, ஓகே, நான் அத ட்ரை பண்ணி பாப்போம். கிடையாது. நெக்ஸ்ட் போலாம். ஓகே.
இப்போ நான் சொன்னதுதான் ஒரு டாஸ்க். ஆக்சுவலா உங்களுக்கு டாஸ்க்னா இப்படி தான் கொடுப்பாங்க. ஓகே, இப்படி தான் இருக்கும். ஒரு டேட்டாவை நீ ரீட் பண்ணி அந்த பர்டிகுலர் டாஸ்க்ல கொடுத்துருக்க டேட்டாவை மட்டும், கிளைண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ற டேட்டாவை மட்டும் நீங்க எடுத்து இது தனியா நான் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, இது எதுக்காக பண்றாங்கன்னா டேட்டா மெயின்டெனன்சி அப்படிங்குவாங்க. ஓகே, அந்த டேட்டா ராங்கிலிங்ல இது வர ஒரு கான்செப்ட், டேட்டா மெயின்டெனன்சி. டேட்டாவை மெயின்டைன் பண்ணணும். எது முக்கியமான டேட்டா? இப்போ கஸ்டமரோட மெயில் ஐடி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆட்டோ மெயில் அட்ட டைம்ல 100,000 பேருக்கு உங்களால் மெயில் அனுப்ப முடியும், பல்க் மெயில். அதுக்காக அப்படி பண்ணுவாங்க. ஸோ புரியுதா? சரி, இப்போ அடுத்த ஒரு டாஸ்க் நான் சொல்றேன். இது ஒன்றும் பயங்கரமா இருக்கும். ஓகே, இதை ஒன்றை கத்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு. ஓகே, புரியுதா கைஸ்? இப்போ நான் யூஸ் பண்ற டாபிக் இது, அதை உங்களுக்கு ஈஸியாக புரியற மாதிரி நான் சொல்லித்தரேன். இப்போ என்னன்னா, என்கிட்ட ஒரு சீட் இருக்கு. எங்க இருக்கு? எக்ஸல் சீட் இருக்கு. ஓகேவா? அந்த சீட்ல என்ன இருக்கு? ஒரு சும்மா ஒரு பேஜுக்கு ஒரு 10,000 டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து அவங்களோட ஏஜ் எல்லாமே இருக்கு. ஓகேவா? எனக்கு அதுல யாரெல்லாம் 18 மேல இருக்காங்களோ அவங்க வந்து எனக்கு நியூவா அப்டேட் ஆகுதுல ஃபைல், எனக்கு நியூவா ஒரு ஃபைல் அப்டேட் ஆகுதுல. இங்க இங்க வெறும் இது மட்டும் தான் அப்டேட் ஆகுது. இதுல வந்து வெறும் இமெயில் ஐடி மட்டும் தான் அப்டேட் ஆகுது. அதாவது எல்லா டேட்டாவும் எனக்கு அப்டேட் ஆகணும். அது கூட அடிஷ்னலா அவங்களால ஓட்டு போட முடியுமா முடியாதா அப்படிங்கறதும் அப்டேட் ஆகணும் ஒரு காலம்ல. புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? திரும்பவும் நான் சொல்றேன், கவனிங்களேன், இங்க பாருங்களேன். இப்ப என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குங்க. அதுல என்னென்ன டேட்டா இருக்குன்னா, நேம்ஸ்ங்கிற ஒரு காலம், இமெயில் ஐடினு ஒரு காலம், ஏஜ்ங்கிற ஒரு காலம். அதுல நான் ஏஜை மட்டும் நான் கேப்சர் பண்றேன். ஏஜ்ல வந்து யாரெல்லாம் 18 மேல இருக்காங்களோ, 18 மேல இருக்காங்களோ அவங்களோட டேட்டாவை மட்டும் நான் கேப்சர் பண்ணி எடுத்து, அதாவது எப்படி எப்படின்னா எல்லாரும் டேட்டா கேப்சர் பண்ணும். அதுல 18 மேல இருக்கவங்க எல்லாமே அது பக்கத்துல நியூ காலம் ஒன்று ஓபன் பண்ணி எனக்கு இவங்க வந்து ஓட்டு போட முடியுமா முடியாதா, அதாவது யூ கேன் ஓட்டு. இப்ப 17 போட்டிருக்கா, அவங்க எல்லாம் யூ கேன் நாட் ஓட்டுன்னு ஆட் ஆகணும். இப்ப இவங்க ஏஜ் என்ன? 24. அப்ப இவங்களால ஓட்டு போட முடியும், யூ கேன் ஓட்டுன்னு பண்ணணும். இவங்க 45 யூ கேன் ஓட்டுன்னு அப்டேட் ஆகணும். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ? புரியுதுல நான் என்ன சொல்றேன்னு? இது வந்து நியூ ஃபைல்ல போய் அப்டேட் ஆகணும், அதுதான் டாஸ்க். புரிஞ்சா? நியூ ஃபைல் அப்டேட் ஆகணும். ஓகேவா? சோ அதை எப்படி பண்றது? ஓகே, இப்படி தாங்க டாஸ்க் இருக்கும் கம்பெனில. புரிஞ்சா? ஏன்னா ஒரு டேட்டாவை நீங்க ஆக்சஸ் பண்ணி எடுக்கிறீங்க, அதுல பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் எடுக்கிறீங்க. எடுத்து நியூ ஃபைல பண்றப்ப ஒரு லாஜிக் எழுதுறீங்க. அதாவது இப்ப வரவே இப்படியா இருந்தானா எனக்கு இந்த மாட்டம் போய் அப்டேட் ஆகு, இல்ல இப்படியா இருந்தானா இந்த மாட்டம் அப்டேட் ஆகுன்னு சொல்றீங்க. இதுதான் லாஜிக். லாஜிக் புரியுதா? இதுக்கு நீங்க பேசிக்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால கோடிங் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப எப்படி இப்ப பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நான் ஃபார் லூப்பா எடுத்துட்டு வரேன். இந்த கோட் அப்படியே இருக்கட்டும், தூக்கி விட்டுருவோம் அந்த கூட. சரி, இது அப்படியே இருக்கட்டும். இங்க நான் எங்க நான் எடுத்துட்டு வருவேன்னா, இது வந்து வெறும் இமெயில் ஐடி மட்டும் போடக்கூடாதுல, எனக்கு எல்லா டேட்டால தான் எடுத்துட்டு வரணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் நான் பிரிண்ட் டிஎஃப் போட்டுக்கிறேன். பிரிண்ட் டிஎஃப். ஓகே, இதுல இன்னொன்னு பண்ணலாங்க. ஓகே, டிஎஃப் டாட் ஹெட்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹெட்னு ஒரு மெத்தட் இருக்கு. வெறும் ஹெட்னு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 டேட்டாவை மட்டும் டிஸ்பிளே பண்ணுவோம். நீ எத்தனை 100,000 டேட்டா உங்ககிட்ட இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 10 டேட்டா ஐ திங்க் நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் 10 டேட்டா மட்டும் டிஃபால்ட்டா டிஸ்பிளே ஆகும். இல்லைங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் 20 டேட்டா மட்டும் வேணும்னா அந்த ஹெட்டுக்குள்ள 20 கொடுங்க. இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் 2 டேட்டா தான் வேணும்னா நீங்க ஹெட்டுக்குள்ள 2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 டேட்டா மட்டும் டிஸ்பிளே ஆகும். புரியுதா கைஸ்? புரியுதா? சூப்பருங்க. சரிங்க, எனக்கு கடைசியா இருக்கிற டேட்டா வேணும் அப்படின்னா டெய்லன்னு கொடுக்கணும். ஓகே, ஹெட் டெய்ல். புரியுதா? ஓகே, டெய்லன் கொடுத்து 2 கொடுத்தனா கடைசியா இருக்க 2 டேட்டா டிஸ்பிளே ஆகும். ஓகே, புரியுதா? எப்படி கடைசியா இருக்க 1, 2 கடைசியா இருக்க டேட்டா வருதா? 0 போயிடுச்சு பாருங்க. புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? யா, எஸ். நோட் பண்ணுங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதை இப்படி தான் டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டேட்டாங்கிறது சும்மா 5-10 டேட்டா வராது, அது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டேட்டா வரும்னு. கணக்கு இன்ஃபினிட்டி டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, எவ்வளோ டேட்டாலும் வரலாம். அதில் எனக்கு பர்டிகுலர் டேட்டா மட்டும் தான் வேணும் அப்படின்னா சூப்பராக நீங்கள் இப்படி ஆக்சலாக பிரித்து எடுக்கலாம். ஓகேங்க, நோட்டட்ங்க. ஆக்சுவலாக அந்த காலம்ஸ் வந்து மல்டிபிள் காலம்ஸ் எப்படின்னா டிஎஃப் நீங்க ட்ரை பண்ணீங்கல்ல, அது கரெக்ட் தானா? நீங்க செப்பரேட்டா பண்ணீங்கல்ல, செப்பரேட்டா வேணாம், கம்பைண்டா கொடுத்தாலே வர்க் ஆகுது. எப்படி எப்படி சொல்றீங்க? கமா கமா ஏஜ் ஏஜ் அகைன் ஒரு லிஸ்ட் ஓபன் க்ளோஸ் பிராக்கெட். ஓகே ஓகே, அப்ப நான் முத போட்டதே கரெக்ட் தான், ஆனா நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இத போடாம விட்டுருக்கேன். கரெக்டா? ஆ யா, எஸ். ஆ ஓகே 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 ஓகேங்க, சூப்பர்ங்க. இது ஒர்க் ஆச்சுன்னா சந்தோஷம். அதான் இது நான் போட்டிருக்கேன், ரொம்ப நாள் மணி போட்டது, ஸ்ட்ரைக் அவுட் ஆகலை டக்குன்னு. இப்போ 2 பார்ப்போம். நீங்கள் எதிர்பார்த்த மாட்டோம் ஆன்சர் வருதா? ஐ திங்க் காட் இட், பண்ணது கரெக்டு. அப்போ நான் அது ஒரு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராக்கெட் போட நான் மறந்துருக்கேன். ஓகே, சூப்பருங்க, தேங்க்ஸுங்க. ஓகே, இது 2 பார்ப்போம். டேட்டாவில் அந்த பிரிண்ட் மட்டும் ஆட் ஆயிருக்கணும். வந்திருக்கு, லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எங்கே லோட் ஆகுது?
இதுதானா அது? டேட்டா த்ரீயவே காணா. ஆ வந்துருக்குங்க, ரெண்டு மட்டும் எனக்கு ஆட் ஆயிருக்கு பாருங்க, டேட்டா த்ரீ கரெக்டுங்க. ஓகே வேணுமா நோட் பண்ணிக்கோங்க ஸ்வேதா, எக்ஸ்ட்ரா ப்ராக்கெட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். இதை நோட் பண்ணிட்டீங்க, ஹெட் டைல் கான்செப்டை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த டாஸ்க்கு போவோம் நம்ம. நோட் பண்ணிட்டீங்களா? ஆ நோட் பண்ணிட்டேன். ஓகே குட். சோ இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, ஸ்வேதா போலாம்ல நெக்ஸ்ட். ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படினா, நல்லா கவனிங்க. இப்போ அந்த பழைய கான்செப்ட்க்கு நம்ம வருவோம். ஓகே பிரிண்ட் டிஎஃப். ஓகே டிஎஃப்னா உங்களுக்கு தெரியும். ஓகே சோ இது இந்த கோட் அப்படியே தூக்கி விட்டுறோம், இது பதிக்க வேணாம். இப்போ என்கிட்ட வந்து எல்லா டேட்டாவும் எனக்கு ரன் ஆகுது. ஓகே டேட்டா ஒன்றில் இருக்கிற எல்லா டேட்டாவும் எனக்கு ரன் ஆகுது இதில். ஓகே நான் லூப்பை யூஸ் பண்ணுறேன், எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபார் ஓகே ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், அந்த ஜீரோ ஒன்று ரெண்டுலாம் இண்டெக்ஸ் நம்பர் தானே, அதையும் வேணும் எனக்கு, இண்டெக்ஸ் நம்பரும் வேணும். கமா ரோ அப்படின்னு போட்டுக்கிறேன், ஏன்னா ஐ கமா ஜேன் போடலாம் பட் ப்ரொஃபஷனலாக இப்படி தான் போடுவாங்க. இண்டெக்ஸ் கமா ரோ இன் இன் டிஎஃப் டாட் ஐத்தர் ரோஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இதில், ஐத்தர் ரோஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இது என்ன பண்ணோம்னா, இருக்கிற அந்த என்டையர் ரோவை மட்டும் எடுத்துகிட்டு வரும். ஐட்டர் ரோஸ்னால் அது அந்த என்டையர் ரோவை மட்டும் எடுத்துகிட்டு வரும். ஓகே இப்போ நான் பிரிண்ட்டில் வந்து ரோஸ்ன்னு கொடுக்குறேன், என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போமா. ஓகே சாரி ரோ, அதாவது இண்டெக்ஸ் கமா ரோ அப்படின்னு கொடுக்குறேன், ரன் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்களேன். ஓகே இங்கே பார்த்தீங்களா, எனக்கு அந்த உள்ளே இருக்கிற அந்த எடுத்துட்டு வருதா, தனியாக ரோவை மட்டும் தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்துருக்கு பாருங்க. எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கு, ஃபஸ்ட்டு ஜீரோன்னு வந்திருக்கு, அப்புறம் அந்த நேம்ஸில் விக்னேஷ், அதில் இமெயில் ஐடியில் விக்னேஷ் @gmail.com, ஏஜில் 17, இது ஒரு ரோ மட்டும் எடுத்து வந்திருக்கான், அடுத்து ஒன்று அடுத்து ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கான், அடுத்து ஒன்று. புரியுதுல கைஸ், புரியுதுல உங்களுக்கு இது? ஓகே அப்போ உள்ள இருக்கிற டேட்டாவை காலம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலை பாருங்க, அதுதான் ஹைலைட்டு. ஓகே புரியுதுல இது, சொல்லுங்கப்பா. ஹலோ, ஆ ஓகே இப்போ ஏன்னா இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்து புரியும் நான் என்ன சொல்கிறேனே. ஓகே இப்போ இந்த இதில் இண்டெக்ஸ் கமா ரோ நான் எதுக்கு போட்டு இப்போ தெரிஞ்சிச்சுல, அந்த பர்டிகுலர் அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த காலம் வேல்யூஸை மட்டும் நான் எடுக்கிறேன், காலம் எடுக்காமல் காலம் வேல்யூஸை மட்டும் எடுக்கிறேன். சரி இப்போ அதில் எது நம்பரு ஏஜ் தான் எனக்கு வேணும். ஓகே ஏன்னா ஏஜில் தானே நீங்கள் 18% செக் பண்ண முடியும். அப்போ நான் ஏஜ்னு ஒரு வேரியபிளில் அந்த ரோவில் தானே உங்கள் அந்த இதெல்லாம் வருது, அந்த வேல்யூலாம் வருது. அப்போ ரோ ஆஃப் ஏஜுங்கிற அந்த காலம் நான் கொடுத்துருவேன், அந்த அதை வந்து ஏஜுங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆயிடும். புரிஞ்சா? இதோட மீனிங் என்ன, ஆக்சுவலாக அசியூமிங் சொல்லுவாங்களா, அசியூமிங் ஏஜ் இஸ் காலம் நேம் அப்படின்னு சொல்றேன், அவ்வளோதான். ஏஜ் இஸ் தி காலம் நேம் அசியூம் பண்றேன், அதான் அதான் உள்ள இருக்க அந்த ஏஜை மட்டும் நான் தூக்கிட்டு வரேன், தூக்கிட்டு வந்து இந்த ஏஜுங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்றேன். புரிஞ்சா? சரி இப்போ நான் லாஜிக் என்ன எழுதுவேன்னா, இதை வந்து லாஜிக் எழுதுறேன், இம்ப்ளிமெண்டிங் தி கண்டிஷன், இம்ப்ளிமெண்டிங் தி கண்டிஷன் 18+ சும்மா இது 18 அதாவது 18 அப்படின்னு டார்கெட் பண்ணிக்கிறேன். ஓகே நான் லாஜிக் எப்படி எழுதுறேன் பாருங்கள், இஃப் நல்லா கவனிங்க, இந்த ஏஜில் தான் உங்கள் எல்லா ஏஜும் வரும். இஃப் ஏஜ் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 18, 18 or 18+ மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். ட்ரூ ஆயிட்டு நான் ஓட்டிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், அதில் எனக்கு வந்து யூ கேன் ஓட் அப்படின்னு நான் ஒன்று கொடுத்துக்கிறேன். புரிஞ்சா? அப்போ 18 அந்த வர ஏஜ் வந்து 18 or 18+ மேலே இருந்துச்சுன்னா இந்த ஓட்டிங் ஸ்டேட்டஸ் வந்து யூ கேன் ஓட்டுன்னு அப்டேட் ஆகும். சரி அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், எல்ஸில் இதுதான் உங்களுக்கு தெரியுமே, எல்ஸில் வந்து ஓட்டிங் ஸ்டேட்டஸ் அதே ஓட்டிங் ஸ்டேட்டஸ் என்ன அப்டேட் ஆகும், யூ கேனாட் ஓட்டு, யூ கேனாட் ஓட்டு அப்படின்னு அப்டேட் ஆகும். புரிஞ்சா? இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா, டெல்மி கைஸ் இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல வச்சுதான் கோடு போட்டிருக்கேன். இப்ப நீங்க நேரா அந்த இஃப் எல்ஸ்க்கு நேரா ஒரு லாஜிக் எழுதணும்.
அப்டேட் தி டேட்டா ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ டேட்டா ஃப்ரேம்ல நீங்கள் அப்டேட் பண்ணும்ல, இது போய் அப்டேட் ஆகணும்ல, அதாவது ஓட்டிங் ஸ்டேட்டஸ்ங்கிற ஒரு காலம் போய் அப்டேட் ஆகி அதில் போய் இந்த 17 ஏஜ்னா யூ கேன் நாட் ஓட்டு, 18 மேலேனா யூ கேன் ஒன்று அப்டேட் ஆகணும்ல, அப்போ தான் அப்டேட் தி டேட்டா ஃப்ரேம் ஓகே வித் தி நியூ காலம், நியூ காலம் அப்டேட் ஆகும் எல்யூஎம்என் காலம் ஓகே. இந்த வீடியோ அனுப்புறேன் கைஸ், டவுட் இருந்தால் அந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பம் இது திரும்ப பண்ணுறப்ப ஓகே. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதை ஓகே. இப்போ பாருங்க எப்படி அப்டேட் பண்ணுறேன்னு, எங்கிட்ட டிஎஃப் உங்களோட டேட்டாவில் தான் இருக்குது ஓகே. டிஎஃப் டாட் அட்டுங்கிற இந்த மெத்தடை போடணும் ஓகே. இது வந்து டேட்டா ஃப்ரேமில் வர ஒரு கான்செப்ட். அட்டு அட்டில் வந்து இண்டெக்ஸை ஃபஸ்ட்டு போடுறீங்க ஓகேவா. இண்டெக்ஸுங்கிறது என்னன்னா அந்த ஜீரோனா அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஜீரோவில் போய் இந்த காலம் நேம் கொடுக்கணும். காலம் நேம் என்ன, அது ஓட்டிங் ஸ்டேட்டஸ்னே நான் கொடுக்குறேன். ஓட்டிங் ஸ்டேட்டஸ், இந்த ஓட்டிங் ஸ்டேட்டஸ்னு ஒரு காலம்ல இந்த ஓட்டிங் ஸ்டேட்டஸ் போய் அப்டேட் ஆகு, அவ்வளவுதான் புரிஞ்சா. இந்த ஓட்டிங் ஸ்டேட்டஸ்ல என்ன வருதோ அந்த கண்டிஷனுக்கு அது அப்படியே போய் அப்டேட் ஆகு ஓகே. இதுதான் நியூ காலம் ஓகே, புரியுதா கைஸ். அப்ப அந்த அட்டுங்கிற மெத்தட் என்ன பண்ணும் ஓகே, இதுதான் உன்ன ஒவ்வொரு கண்டிஷனையும் செக் பண்ணி. இப்ப இது என்ன, அது 17 ஃபர்ஸ்ட் யார் உள்ள வருவா, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் யார் உள்ள வருவா, இதுல யார் கைஸ் உள்ள வருவா, இதுல டேட்டா பாருங்க எங்க டேட்டாவே காணா, ஒரே நிமிஷம், டேட்டா இது இதான டேட்டா ஒன்று, இதான் நம்ம அஃபிஷியல் டேட்டா, மெயின் டேட்டா தானே ஓகே. ஃபர்ஸ்ட் யார் உள்ள வருவா, விக்னேஷ்ங்கிற பர்சன் உள்ள வருவாங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் 17 ஏஜ் வருமா, அப்போ ஏன்னா இங்கே ஏஜில் 17 வந்துடும். வேணா இங்கே வேணா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் போட்டு டீபக் பண்ணி பார்த்துக்கோங்க. டீபக்னா தெரியுமில, பிரிண்ட் போட்டு ஏஜ்னு போட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது, புரியுதா கைஸ். சரி அப்போ ஃபர்ஸ்ட் ஏஜ் வந்துருவாங்க, இங்கே வரப்போ இந்த ஏஜில் வந்து 17 வரும். அப்போ 18 பெருசா கிடையாது, ஈக்குவலா அதுவும் கிடையாது, அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ், அப்போ வெளியில் வரும். அப்போ ஓட்டிங் ஸ்டேட்டஸ் யூ கே நாட் ஓட்டு மாறும். அப்ப இந்த இண்டெக்ஸ்ல வந்து எந்த இண்டெக்ஸ் வரும், இந்த பர்டிகுலர் ஏஜோட இண்டெக்ஸ் தான் வரும், 17 அந்த விக்னேஷ்ங்கிற ஏஜோட இண்டெக்ஸ் தான் இங்க வரும். அங்க ஓகே வந்துட்டு இந்த ஓட்டிங் ஸ்டேட்டஸ்ங்கிற ஒரு காலம் நியூவா ஆட் ஆகி அதுதான் அட்டுங்கிறது, இதுதான் பண்ணும். அதை அந்த அட்டுங்கிறது தான் இது பண்ணும், அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல அந்த ஓட்டிங் ஸ்டேட்டஸ்ங்கிற காலம்ல காலம் இருந்தா அப்டேட் ஆகும், இல்லைனா அதுவே நியூ காலமா போய் ஆட் ஆகிக்கும். அதுல இந்த ஓட்டிங் ஸ்டேட்டஸ் என்னவோ அதை போய் அப்டேட் பண்ணு, அதுதான் இதோட வேலை. இப்ப இந்த இண்டெக்ஸ் நம்பர் என்ன, ஜீரோவா, இந்த இண்டெக்ஸ் நம்பர் இங்க ஜீரோன்னு வந்துடும். அப்ப இந்த ஜீரோல போய் இந்த ஓட்டிங் ஸ்டேட்டஸ் போய் இந்த காலம்ல போய் அப்டேட் ஆகும், ஒரு நியூ காலம் ஓப்பன் ஆகி அப்டேட் ஆகும், புரியுதா கைஸ் ஓகே. புரியுதுல உங்களுக்கு, எஸ் ஆர் எவ்ரி ஒன், புரியுதுல கைஸ் சொல்லுங்கப்பா, புரியுதுல ஓகே. அப்டேட் இதுதான் மெயின் ஆக்சுவலா, ஏன்னா இந்த இதுதான் அப்டேட் ஆகிறதுக்குரிய மெயின். இப்ப ஃபார் லூப்ல இருந்து வெளியில வந்துருங்க ஓகே. இப்ப வந்து என்ன சேவ் பண்ணும்ல, இப்ப சேவ் தி அப்டேட்டட் காலம், அப்டேட்டட் காலம் இன் நியூ எக்ஸல் ஃபைல் ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் எப்படி சேவ் பண்ணுவேன், அந்த டிஎஃப்ல தான் உங்கள் டேட்டாலாம் இருக்கு ஓகே. ஏன்னா மொத்தம் என்டையர் டேட்டா டிஎஃப்ல இருக்கு, அதான் நீங்கள் டார்கெட் பண்ணணும். டிஎஃப் டாட் 2XL இப்போ தான் நான் சொல்லி கொடுத்தேன், 2XL எதுக்கு போடுறோன்னு. அந்த 2XL அஃபிஷியல் டேட்டா, சும்மா அஃபிஷியல் டேட்டா டாட் XLSX அப்படிங்கிற இந்த ஃபைலில் போயிட்டு இண்டெக்ஸ் ஃபால்ஸ்னா அந்த பர்டிகுலர் ஃபீல்டு மட்டும், சாரி இண்டெக்ஸ் ஃபால்ஸ், இண்டெக்ஸ் வந்து ஃபால்ஸ்னா பர்டிகுலர் அந்த மென்ஷன்டு காலம்ஸ் மட்டும் போய் ஆட் ஆகும் ஓகேவா. வந்துட்டு எனக்கு ஒரு பிரிண்ட்ல நான் எனக்கு ஒரு இதுக்கு வேணும்ல, கிரியேட் ஆயிருக்க இல்லையான்னு, யுவர் டேட்டா ஹாஸ் பீன் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி, சும்மா ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் அப்போ தானே செக் பண்ண முடியும், இப்போ பண்ணி பார்ப்போமா, இங்கே பாருங்க நான் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு அஃபிஷியல் டேட்டான்னு ஒரு ஃபைலே கிடையாது லெஃப்ட் சைடில், இப்போ பாருங்களேன் நான் ரன் பண்ணுறேன், இங்கே பாருங்க நான் ரன் பண்ணிட்டேன், எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம் ஓகே. இப்போ எனக்கு வந்துருச்சா, வந்ததுக்கப்புறம் எனக்கு யுவர் டேட்டா ஹேஸ் பீன் அப்டேட்னு வந்திருக்கா ஓகே. இங்கே பாருங்க எனக்கு ஏஜ் மட்டும் தனியாக வந்திருக்கு பாருங்க, ஏன்னா அங்கே நான் பிரிண்ட் ஏஜ் கொடுத்தேன். இப்போ நான் போய் ஓப்பன் பண்ணுறேன், எங்கே ஓப்பன் பண்ணுறேன்னா அஃபிஷியல் டேட்டா தான் க்ரியேட் ஆயிருக்கா, ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன், லோட் ஆகுது எப்படி கைஸ். அப்போ எனக்கு 17 ஓட்டு போட முடியாது, 24 ஓட்டு போடலாம், 45 ஓட்டு போடலாம், எப்படி எனக்கு மேலே அந்த ஓட்டிங் ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகி அப்டேட் ஆயிருக்கா, எஸ் ஆர் நோ, டெல் மீ கைஸ், புரியுதா இது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு எக்ஸல் சீட்ல இருந்து டேட்டாவை எப்படி எடுத்துட்டு வருதுங்கிறத பார்த்தோம் ஓகே. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், அதுல பர்டிகுலர் காலமை மட்டும் எப்படி ஆக்சஸ் பண்றதுங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், அதை வந்து எப்படி ஒரு நியூ எக்ஸல் சீட்ல அப்டேட் பண்றதுங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், அப்புறம் அந்த பர்டிகுலர் இதுல வந்து ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி, இப்போ அந்த ஏஜ் வரல லாஜிக்ல 18 மேல இருக்கவங்கள யூ கேன் நோட்டுன்னு ஒரு காலம் ஆட் பண்ணு, அதுல போய் அவங்களுக்கு நேரா போய் ஆட் பண்ணு, ஓட்டு போட முடியலன்னா ஓட்டு போட முடியாதுன்னு ஆட் பண்ணு. ஸோ அந்த லாஜிக்கை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன், புரிஞ்சா, புரியுதுல கைஸ்.
ஓகே. ஸோ இதை தாங்க நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க கம்பெனியில். இதுலையே நீங்கள் என்ன அப்டேட் பண்ணுவீங்கன்னா, இப்போ நான் திரும்பவும் இந்த கூட நான் ரன் பண்ணுறேன், திரும்ப அதே கூட நான் ரன் பண்ணுறேன், ஏன்னா எக்ஸல் சீட்டு ஓவர் ரைட் ஆகாது, மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, திரும்பவும் நான் ரன் பண்ணியிருக்கேன் அந்த கூட, என்ன வருது, பெர்மிஷன் ஏரர், பெர்மிஷன் ஏரர் டினைடுங்கிறது ஒரு ஏரர், மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸல் சீட்டை திரும்ப ஓவர் ரைட் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் அஸ்யூஷுவலாக ட்ரைக்குள்ளே இதை போடணும். ஓகே, ட்ரைக்குள்ளே இந்த கூட போட்டுக்கோங்க, ட்ரைக்குள்ளே இந்த கூட போட்டு எக்ஸப்ட்ல ப்ளீஸ் கிரியேட் அ நியூ ஃபைல் அப்படின்னு நீங்கள் ஒரு நேம் மெசேஜை கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எக்ஸப்ட் ஓகே, ப்ரிண்ட்ல ப்ளீஸ் இல்லைன்னா ஃபைல் ஹேஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ஓகே ஃபைல் ஹேஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ப்ளீஸ் கிரியேட் அ நியூ ஃபைல், அது மாதிரி அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ தெரியுதா நீங்கள் படிச்சது உள்ள வருதா? சரி, இதையுமே நீங்கள் மாற்றணும். ஆக்சுவலாக எப்படி மாற்றணும், எதுக்குள்ளே போடுவீங்க இது எல்லாத்தையும் சொல்லுங்க, சொல்லுங்க கைஸ், இது எதுக்குள்ள போடுவீங்க? ஃபங்க்ஷனுக்குள்ள போடணும், புரிஞ்சா? ஓகே, இந்த கூட அப்படியே ஃபங்க்ஷனுக்குள்ள மாத்துங்க. டெஃப் லோட் என்னது, இதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம், லோட் டேட்டான்னு வச்சுக்கோமா, லோட் டேட்டா ஃபங்க்ஷன். ஓகேவா, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டு ரன் பண்ணா வேலை முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் டேப் பட்டன் மட்டும் கொடுத்துக்கோங்க. இதுதான் கைஸ் ஒரு கம்பெனியில நீங்க யூஸ் பண்ற கோடே, இதுதான் இதுதான். இதை நான் ஃபுல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, இதை போயிட்டு அப்படியே உங்களுக்கு இந்த கூட போட்டோ எடுத்துக்கோங்க. பொறுமையா செக் பண்ணுங்க, வீடியோ ரெக்கார்ட் அனுப்புறேன். ஓகே, இதை வந்து நீங்க மல்டிபிள் வேஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்க, இதை வேற மாட்டை எப்படி எப்படிலாம் பண்ணலாம்னு நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா யோசிங்க. ஓகே, பண்ணிட்டு லோடு டேட்டாவை கால் பண்ணிடுவேன், அவ்வளோதான். புரியுதா கைஸ்? இப்போ நான் திரும்ப நான் ரன் பண்றேன், அபிஷியல் டேட்டா ஒன்றுன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் திரும்ப நான் ரன் பண்றேன், கரெக்டாக எடுத்து செக் பண்ணிக்குவோம். ஆ, எடுக்குது, அவ்வளோதான். லெஃப்ட் சைடில் அஃபிஷியல் டேட்டா ஒன்றுன்னு வந்துருச்சு, அவ்வளோதான் கைஸ். புரியுதா? இப்போ இப்படி ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு கோடிங் நான் போட்டேன்னா, டெல்மி கைஸ், டெல்மி கைஸ் சொல்லுங்க, புரியுதுல உங்களுக்கு இது, புரியுதுல உங்களுக்கு இது? ஓகே, இதை நீங்கள் தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அப்படியே மறந்துடும் கோடு. ஓகே, அப்படியே உங்களுக்கு குழப்பி விட்டுரும். ஸோ தயவு செஞ்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அழகா இந்தாங்க போட்டோ எடுத்துக்கோங்க கைஸ், இது ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. இந்த கூட இதுதான் நீங்க, இதெல்லாம் நான் வந்து ஃப்ரெஷருக்கெல்லாம் நான் சொல்லி தர மாட்டேன். ஓகேவா? ஸோ ஏன்னா உங்களுக்கு சொல்லி தர ரீசன் பிகாஸ் இதை தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க, உங்களுக்கு இதை சொல்லி தந்து உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அதனால இது ப்ரொஃபஷனல்ஸ்க்காக சொல்லி தர ஒண்ணு, இது ஒர்க் பண்ற இதுதான், இதுதான். இது என்னன்னா எங்க இதுல சேஞ்ச் ஆகும், இந்த டேட்டா பேஸ்ல இருந்து இதை எடுத்துட்டு வருவீங்க ஒண்ணு, திரும்பியும் இதை நீங்கள் டேட்டா பேஸுக்கே வேற ஒரு டேட்டா பேஸுக்கு நீங்கள் மாற்றுவீங்க, இல்லை ஒரு எக்ஸஸ் சீட்டுக்கு மாற்றுவீங்க. அதான் இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான், புரிஞ்சா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, ஆக்சுவலாக இந்த லாஜிக் வந்து சும்மா நம்ம உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு லாஜிக்னால நான் சொல்கிறேன், இதே கம்பெனியில் வேற மாட லாஜிக் வரும், அது உங்களுக்கு தெரியும். ஓகே, அதை நீங்கள் அந்த கேட்ட அப்படி நீங்கள் இங்கே மட்டும் மாற்றினா போதும், எனக்கு இந்த போய் காலம்லாம் இது போய் ஆட் ஆகு, அந்த டிபெண்ட்ஸ் ஆன் அந்த டாஸ்க்கு கேட்ட அப்படி இதை நீங்கள் மாற்றணும், அவ்வளோதான். அதுதான் நான் சும்மா ஒரு பேசிக்காக உங்களுக்கு புரிய ஈஸியாக புரியறதுக்காக இந்த இந்த லாஜிக் போட்டேன், 18 வயசுக்கு மேலே கங்கோட்டு போடலாம் அந்த கான்செப்ட், புரிஞ்சா? ஓகே, உங்களுக்கு மெயினே இந்த கோடு தான், இந்த டே ஆஃப் அட்டுங்கிற கோடு தான், இதுதான் அப்டேட் பண்ணும் போய், இதுதான் மெயினே. வேணா இதை ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க பக்கத்தில், இதை ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க, இந்த லைன் தான் மெயின், புரியுதுல கைஸ்? இதில் டவுட் இருக்கா? இதை வேணா போய் வச்சுக்கோங்க, இதுதான் மெயின் கோடு அப்டேட் ஆகிறது அந்த இது. ஓகே, ஸோ இதை போய் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு எப்போனாலும் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் எப்போ உங்களுக்கு நீங்கள் நல்லா டச்சில் இருக்கீங்களோ சொல்லுங்கள், ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே தானே? ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன எடுக்கிறேன்னா, அதை நான் சொல்ல மாட்டோம். ஓகே, இந்த மல்டி த்ரெட்டிங்னு ஒரு கான்செப்ட், அப்புறம் மேப்பிங்கு, அது மட்டும் நிறையா கான்செப்ட் இருக்குது, சின்ன சின்ன டாபிக் நிறையா இருக்குது, லாம்டா ஃபங்க்ஷன், ரெகுலர் எக்ஸ்பிரஷன், ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் டீச் பண்ணிட்டேன். ஓகே, அதை நான் திரும்ப அவனோட சொல்லித்தரேன், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டேன், லாம்டா ஃபங்க்ஷன் ஒரு சின்ன டாபிக் இருக்குது, இதுக்கப்புறம் எல்லாமே சின்ன சின்னதாக வரும், கொஞ்சம் அது நிறையா இருக்கும். ஓகே, அதுவே ஒரு 10 கிட்ட இருக்குது சின்ன சின்னதாகவே. ஓகே, அதுதான் உங்களுக்கு அதை நான் டீச் பண்ணணும். அதை முடிச்சிட்டேன்னா ஏபிஐ, ஜேசன், அப்புறம் மெயில் அனுப்புறது, ஓடிபி, கேப்சா ஜென்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் வரும். இதெல்லாம் முடிஞ்சுன்னா ஒரு அதான் இன்னும் ஒரு 15 டாபிக்ஸ்ட்டாக இருக்குது. ஓகே, ஒரு 10+ டாபிக் இருக்குது, அது முடிச்சுன்னா இன்டர்மீடியட் முடிஞ்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் லெவல் போகலாம். ஓகே, டேட்டா பேஸ் வச்சு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே தானே கைஸ்? ஓகே, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் அப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே தானே? ஓகே கைஸ், வேறு எதுவும் கேட்கணுமா?